நம்ம முதல் வந்து ஒரு பாடல் பதிவுல பண்ணிட்டீங்க. நம்ம வந்து ஒரு ராஜ்குமார் சொன்னோம், இன்னொரு ராஜ்குமார் ஃபேஸ் பண்ணும்போது உங்களோட நிலை எப்படி இருந்தது? ஒரு இயக்குனரை பார்த்துட்டீங்க, அதோட இசையமைப்பாளர். இசையமைப்பாளர் வந்து எனக்கு முந்தைய வந்து ஓரிரு முறை அவரை நான் பார்த்துருக்கேன். எப்படின்னா திரு ராபர்ட் ராஜசேகர் அவர்கள், ராபர்ட் ராஜசேகர்னு சொல்லிட்டு திரு எஸ் ஏ ராஜ்குமாரை அறிமுகப்படுத்தினவங்க அவங்க. ஓகே. அவங்க வந்து என்ன ஒரு இடத்துல சந்திக்கிறப்போ அவங்க வந்து சொன்னாங்க, நான் சொல்கிறேன் எஸ் ஏ ராஜ்குமாரை நீங்கள் போயிட்டு பாருங்கள், எஸ் ஏ ராஜ்குமாரை நாங்கள் தான் அறிமுகப்படுத்தணும், இது மாதிரி நான் அனுப்புனேன்னு சொல்லிட்டு போயிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு ராஜசேகர் அவர்கள் என்னை அனுப்பிச்சிருந்தார் எஸ் ஏ ராஜ்குமார். அவர்கிட்ட போய் சொன்னேன், ஆ அவர் என்ன அறிமுகப்படுத்தின என்னுடைய குருநாதர் ஆச்சேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதுக்கு பிறகு அவருக்கு அண்டுகவும் இல்லை, நானும் விட்டேன். ஆனால் திரு ராஜகுமாரன் அவர்கள் மூலமாக தான் திருப்பி நான் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களை சந்திக்கிறேன். அப்புறம் அவர் எனக்கு இது இது வந்து திரு ராஜகுமாரன் அவர்கள் மூலமாக நடந்தது தான். ஆமாம், ஆல்ரெடி பார்த்தவங்க பார்த்திருந்தா அவரு நிறைய பேர் பாக்குற மாதிரி அவரும் அதை பெருசா இயக்குனரோட போய் பார்க்கும்போது. ஆமா ஆமா, வரிகளோட போய் பார்க்கும்போது வரிகளோட வரிகளோட எழுதி அந்த வரிகள் பிடிச்சிருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப இனிமையான ஒரு அனுபவம். ஒவ்வொரு பாடலாசிரியனும், அது என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு பாடலாசிரியனும் ஆகணுங்கிற நோக்கத்தோடு எங்கள் கிராமத்தை விட்டு நான் சென்னையை நோக்கி வந்து நான் இப்போ மொதல் என்னுடைய பாட்டு பதிவாகுதுங்கிறது மிகப்பெரிய பெரிய சாதனை. ஆமாம், காலையில் 8 மணிக்கு தான் பாடல் பதிவுன்னு முடிவானதே ஒழிய அப்புறம் இது அது பாடகர்கள் வர்றது இது அதுன்னு இரவாயிடுச்சு. அன்னைக்கு ஒன்றே போயிடுச்சு. ஆமாம், இரவு வந்து ஏறக்குறைய 12 மணி 2 மணிக்கு தான் முடியுது பாடல் பதிவு. ஓகே, பாடல் பதிவு முடிச்சுட்டு அப்படி வர்றப்போ ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு. ஆமா, கண்டிப்பா எல்லாருக்குமே தன் கனவு ஒரு நிறைவேறின ஒரு பாடல் எழுதிட்டோம், பாடல் எழுதிட்டோம், நம்ம கலைஞராக பதிவாகிட்டோம், தமிழ் சினிமாவில திரைப்பாடல் ஆசிரியராக ஒரு நல்ல படத்தில், நல்ல படம், ஒரு நல்ல படம், சூப்பர் குட் மூவிஸ். திரு எஸ் ஏ ராஜ்குமார் எல்லாருமே ஒரு திரு எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் அப்ப பீக்ல இருந்தாங்க. எல்லா பாடல்களுமே பெரிய வெற்றி அடைகிற ஒரு சூழல் இருந்தது. பார்த்திபன் அவர்கள் பெரிய ஹீரோ, தேவயானி அவர்கள், விக்ரமன் சார் ஸ்கூல்லேருந்து வந்த ராஜகுமாரன், அந்த கதையும் தெரியும் அவ்வளோ அழகான கதை அம்சத்தோட, அந்த பாடல் இசையும் அவ்வளோ அழகாக, அவ்வளோ அழகாக பாடினது ஹரிணியும் அருண்மொழி ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பாடினாங்க. அப்போ எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு நிறைவான முதல் பாடலோடு நாம் திரையுலகில் நுழைகிறோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி இருந்தது. அந்த அந்த நள்ளி அந்த 12 மணி 2 மணி இரவில் அப்படியே நாங்கள் நடந்து அந்த படத்தினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டரோட வந்து அப்புறம் என்னுடைய அரை நண்பர்களோட சேர்ந்து அப்படியே வெளியில் ஒரு சுற்று சுற்றிட்டு வீட்டுக்கு போன ஞாபகம். அந்த ஒரு முதல் 2-3 நாட்கள் கனவுலகமா இருந்தது, மெய் உலகமா மாறும் போது பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்திருக்கும். நம்மளாலே நம்ப முடியாது இந்த இடம் நமக்கு நடந்ததா. அப்போ பாடல் எழுதி முடிச்சிட்ட உடனே திரு ராஜகுமாரன் அவர்கள், சரி முத முத பாட்டு எழுதிக்கிறீங்க, அதனால நீங்கள் இந்த கேசட்டை நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போல்லாம் கேசட் தான், சரி, கேசட்டில் அந்த பாட்டை பதிவு பண்ணி என்கிட்ட கொடுத்துட்டார். ஓ, நீங்கள் கேட்டுக்குங்க, நீங்கள் சந்தோஷப்பட்டு இங்கே கேட்டு மகிழ்ச்சி அடைந்தீங்கன்ட்டு அந்த பாட்டை வந்து பதிவு பண்ணி ஒரு கேசட்டாக என் கையில் கொடுத்துட்டார். அப்போ என்கிட்ட ஆடியோ இது கூட டேப் ரெக்கார்டர் கூட இல்லை, டேப் ரெக்கார்டர் இருந்தது ஒன்று சரியாக ஒர்க் ஆகாத டேப் ரெக்கார்டர். அப்போ என்ன பண்ணோம், இந்த ஹோட்டல்ஸ்லாம் போயிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு உட்காடுறப்ப அதை இது போடுங்கப்பா அவங்க கடையில் அங்கே போட்டு தான் கேட்டேன் நான். ஸோ அதெல்லாம் ரொம்ப மறக்க முடியாத அனுபவம். இவங்க ரெண்டு பேரை தாண்டி இன்னொரு பெரிய ஒரு, அதாவது சாதாரண இயக்குனர் அந்த நம்ம சுச்சுவேஷன் தாண்டி மெயினாகவே போகும்போது அங்கே இன்னொரு பேரரசர் மாதிரி ஒருத்தர் இருப்பார், அவர் எப்படி மீட் பண்ணும்போது அது எப்படி இருந்தது உங்களுக்கு? வானத்தை போல விக்ரமன் சார் படத்தில் நான் வந்து தாவணியே என்ன மயக்கிறியே என்கிற பாடல் எழுதினேன். அந்த பாட்டுக்கு வந்து அவர் பாட்டு கொடுக்கும்போதே சொல்லியிருந்தார், இது வந்து நான் உங்களுக்கு ஒரு பாட்டு தான் எழுதியிருக்கீங்க, எழுதுங்க, எனக்கு பிடிச்சிருந்தா தான் வச்சுப்பேன், அதெல்லாம் நீங்கள் வந்து வருத்தப்படக்கூடாதுனா. இல்லை சார், நான் பிடிக்கிற மாதிரி எழுதுவேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுங்க அப்படின்னு டியூன் வாங்கிட்டு போயிட்டு எழுதினேன். அவர் விக்ரமன் சார் எப்போவுமே அப்படியே ஒரு மாதம் ஆகும் அவர் ஓகே பண்ணுறதுக்கு. ஆனால் நான் ஒரு வாரத்திலே அந்த பாடல் வந்து பதிவாயிடுச்சு. திரு எஸ்பிபி அவர்கள், எஸ்பிபி அவர்கள் என்னுடைய கனவு பாடகர். ஆமாம், நான் சிறு வயதில் கிராமத்தில் வந்து கேட்டு ரசித்து கேட்ட குரல், அவர் வந்து என்னுடைய 2வது பாட்டே பாட வர்றாரு. எஸ்பிபி சார் நாளைக்கு வந்து கோதண்டபாணி ஸ்டுடியோவுக்கு பாட வர்றாரு உங்க பாட்டு அப்படின்றப்போ அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. வந்து பாடினார், யார் பாடலாசிரியர்னாரு, கோதண்டபாணியில் இல்லை, இதில் ஏவிஎம் ஜி ஸ்டுடியோவில் வந்து யார் பாடலாசிரியர்னாரு கொண்டோடனே நான் அப்புறம் லிரிக்கு சொல்ல அவர் எழுதினார், நல்லா எழுதியிருக்கீங்கன்னு பாராட்டினார்.
அது பெரிய அனுபவம் எஸ்பிபி அவர்களுக்கு. அவ என்னுடைய ரெண்டாவது பாடலே தெரியும், ரெண்டாவது பாடலே எழுதும். அதுக்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து அவருடைய கடைசி பாடலையும் நான் தான் எழுதினேன், கடைசி பாடல் அண்ணாத்த படத்தில். ஆமாம், அது வந்து எஸ்பிபி அவர்களோ நடுவில் நிறைய ஏராளமான பாடல்கள், இன்டர்னல் ஒரு பந்தம் அப்படின்னு சொல்லி. ஆமாம், ஏராளமான என்னுடைய பாடல்கள் அவர் பாடியிருக்காரு. மணிக்கணக்கில் உட்காந்து அவரோட பேசுறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. நிறைய உரையாடுவோம் பாடல்கள் பற்றி, இளையராஜா அவர்களை பற்றி, மற்ற இசையமைப்பாளர்களை பற்றி, எப்படி ஒரு பாடகன் தன்னுடைய தொழில்முறை பாடகன் எப்படி இயங்க வேண்டும் என்பதை பற்றி, ஒரு பாடலாசிரியர் எப்படி இருக்கணுங்கிறத பற்றி ரொம்ப அழகாக பேசுவார். சில நேரங்களில் ஒரு லகுவான சூழல் அமைகிற போது இயல்பாக கலந்துரையாடுகிற ஒரு அற்புதமான மனிதர் எஸ்பிபி அவர்கள். அப்படி ஏராளமான அனுபவங்கள் அவரோட இருந்திருக்கு. என்னுடைய முதல் அனுபவம் அவர்கிட்ட வந்து வானத்தை போல படத்தில் தாவணியை என்ன மயக்கிறேன் அந்த பாடலின் மூலமாக நடந்தது. அந்த பாடல் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதுக்கு பிறகு அவரோட நான் நிறைய பாட்டு பண்ண முடிச்சது. விஜயகாந்த் சார் மீட் பண்ணியிருக்கீங்களா அந்த படத்தில் ஃபர்ஸ்ட் அவர் பார்க்கும்போது? நீங்க தான் பாடலாம். அந்த படத்துக்காக நான் மீட் பண்ணல. ஓகே, அதுக்கு பிறகு விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்தில் நான் பாடல் எழுதின பிறகு சூப்பர் குட் ஜே சூப்பர் குட் ஆஃபீஸில் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்த திரு பாபு அவர்கள், நான் வந்து என்னுடைய கவிதை நூல் வெளியீட்டு விழாக்காக நான் அழைப்பிதழ்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்போ, ஓ நீங்கள் வாங்க விஜயகாந்த் சார் வந்து பாருங்கள், விஜயா ஸ்டுடியோலாம் ஷூட்டிங்ல இருக்காரு, கண்ணுபட போகுதையா படத்துக்கு, கண்ணுபடைய போகுதையெல்லாம் நான் பாட்டு எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து நீங்கள் அவரை பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போனாங்க. விஜயா ஸ்டுடியோவில் அவர் ஒரு ஸ்டூல் போட்டு உட்காந்துருந்தார், சிம்பிளாக ஸ்டூல் போட்டு அவர் ஸ்டூல் போட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. நம்ம வந்து கடந்து போகும்போது யாரோ அப்படின்னு இல்லை இல்லை போவோம் அப்படி இல்லை, அவர் ஸ்டூ அவர் பக்கத்துலேயே போகிறதுக்கு பயந்துட்டு எல்லாம் அப்படி தூரத்தில் வரிசையாக நின்றுட்டு இருந்தாங்க. அவர் ஒரு ஸ்டூல் போட்டு அங்கே உட்காந்தார், மேக்கப் போட உட்காந்துருந்தார். என்னை கூப்பிட்டு போனார், கூப்பிட்டு போனோன்னா நான் போனோன்னே எழுந்துக்கிட்டாரு. சொல்லுங்கள், இவர் வந்து இந்த தம்பி வந்து ஒரு பாடலாசிரியர், சின்ன பையன் தானே, நான் தம்பி வந்து பாடலாசிரியர், இவர் வந்து உங்களுக்கு இந்த வானத்தை போல படத்தில், வானத்தை போல படத்தில் எந்த பாட்டு எழுது, தாவணியை என்ன, ஓ நீங்கள் தான் எழுதுனீங்களா, ரொம்ப பிரமாதமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, இந்த படத்தில் கூட எழுதிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னாரு. ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார். வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு இப்போ காஃபிலாம் சொல்லிட்டு என்ன அப்படின்னாரு, இது மாதிரி என்னுடைய கவிதை நூல் வெளியிட்டு விழா அழைப்புது, அவருடைய பேர் கூட அதெல்லாம் போடல, நான் எப்படி கொடுத்துருக்கூடாதான் இருக்கேன், அவரை கூப்பிட்டுருக்கணும் சிறப்பு இருந்ததா ஒன்றும் கூப்பிட்டாங்க, ஆர்வ கூடாதெல்லாம் நான் போய் கொடுத்தேன். அவர் பார்த்தார், பாட்டு சிறப்பு, நல்லபடியாக நடக்கட்டும், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி விட்டார். அதுதான், அதுக்கு பிறகும் விஜயகாந்த் சாருக்கு நான் நிறைய பாட்டு எழுதியிருக்கேன். அவருடைய மகன் கதாநாயகனாக வேண்டும் என்றப்போ எனக்கு தான் கால் பண்ணார், நீங்கள் வந்து இரண்டு பாடல்களை தம்பிக்காக எழுதணும் அப்படின்னு அவரே பேசினார். அவரே பேசி பேமெண்ட் இன்க்ளூடிங் அவரே பேசினார், எனக்காக இப்படி பண்ணுங்க அப்படின்னா. ஐயா அது பெரிய, நீங்கள் அழைக்கிறீங்க, அதில் என்ன அவங்களே டைரக்டாக, அது மட்டும் இல்லை கம்போசிங்கில் வந்து என் கூட உட்காந்தார். நான், கார்த்திக் ராஜா, விஜயகாந்த் சார், மூணு பேரும் மட்டும் ஒரு நாள் முழுக்க கிரீன் பார்க் ஹோட்டலில் காலையிலேருந்து இரவு வரைக்கும் கம்போசிங். அவர் கம்போசிங்கில் வந்து செம்ம ஜாலியாக வாழ்க்கையில் வந்து அவர் தமிழ் படங்களை தவிர வேறு எந்த மொழியிலும் நடிக்காத நடிகர், தமிழ் நேரடி தமிழ் படங்களில் மட்டும்தான் அவர் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து தெலுங்கு படத்தில் நடிச்சதில்லை, வேற மலையாள மொழி படத்துலையோ ஹிந்தி படத்துலையோ அவர் வந்து நடித்ததே இல்லை, தமிழ் மட்டும்தான் அவர் நடிச்சிருக்காரு நேரடி. ஆனால் உலக படங்கள் குறித்த மிகப்பெரிய அவதானிப்பு அவர் இடத்துல இருந்தது. பல படங்களை பற்றி பேசுகிறார் அவர், அவர் ஃபைட் சீன், அவர் ஃபைட் பண்ணதெல்லாம் பல படங்களுடைய ரெஃபரன்ஸ். எப்படி விஜயகாந்த் சார் பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு கிராமத்து நாயகர் மாதிரியே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் இவ்வளோ உலக படங்கள் அவர் பார்த்துருக்காரு. அவர் கார்த்திக் ராஜாவும் நானும் அவ்வளோ வியந்துட்டோம் அவரை படத்தில் பார்த்து பேசுறத பார்த்து. அவ்வளோ அவ்வளோ படங்கள் அவர் வந்து சொல்றாரு, இந்த படம், அந்த படம், ஹாலிவுட் படங்கள், அவருடைய தேடல் எந்த இடத்துல. நிறைய நிறைய உலக படங்களை பார்க்கக்கூடிய ஆனால் தமிழ் படங்களில் மட்டும் நடித்த ஒரு கதாநாயகன் என்றால் அது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். இவங்களெல்லாம் தாண்டி புதுசாக வேற யாரும் மீட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நம்ம வந்து மேலே போயிருக்கிறோம் அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படும்? நான் வந்து தமிழ் சினிமாவில் எல்லா நடிகர்களுக்கும் பாட்டு எழுதியிருக்கேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்லேருந்து இப்போது புதிதாக நடிக்க வருகிற நடிகர்கள் வரைக்கும் எல்லா நடிகர்களுக்கும் நான் பாட்டு எழுதியிருக்கேன். அந்தந்த நேரங்களில் அவர்கள் குறித்த பிரமிப்பு நிச்சயமாக இருக்க தான் செய்யும். சூப்பர் ஸ்டார் அவர்களோடு பாடல் எழுதுகிறப்போ பெரிய மகிழ்ச்சியாக இருந்து, என்னுடைய வரிகளை பார்த்துட்டு படையப்பாவுக்கு பிறகு எனக்கு மிகப்பிடித்த பாடல் அண்ணாத்த படத்தினுடைய ஓப்பனிங் சாங்னு அவர் திரு சிறுத்தை சிவா அவர்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார். பூஜை நேரத்துலேயும் அவரை சந்திக்க முடிஞ்சது, நல்லா பாராட்டினார். அதுக்கடுத்து உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களோடு நான் நேரடியாக பணியாற்றியிருக்கேன். அவர் வந்து கமல் சாருக்கு என்னென்னா, அவருடைய படங்களில் நான் பாடல் எழுதுறதுக்கு முன்னாடி அவருடைய தலைமையில், இல்லை அதுக்கு முன்னாடி பாட்டு எழுதிட்டேன் அவருக்கு, அவர் தலைமையில் கவியரங்கெல்லாம் நான் கலந்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு பக்கம், முத்துக்குமார் ஒரு பக்கம்,
அணித்தலைவர்கள், நான் ஒரு அணித்தலைவர், முதுகுமார் ஒரு அணித்தலைவர். அப்புறம் நடிகர்கள்லாம், நம்ம நடிகர்கள், இயக்குநர்கள் கே எஸ் ஜெயக்குமார் அவர்கள், யூகி சேது அவர்கள், ரோகிணி அவர்கள், அது மாதிரி நடிகர்கள் ஒரு பக்கம், இயக்குநர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கவியரங்கம் ஒரு இது நடந்தது. அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் திரு கமலஹாசன் அவர்களுடைய பிறந்தநாள் கவியரங்கத்தில் நான் கவிதை பாடினப்போ, விஜய் தொலைக்காட்சி சார்பாக அது பண்ணப்போ, அந்த கவிதையை பார்த்துக்கிட்டு கமல் சார் வந்து அந்த லைவில் சொல்லியிருந்தார், என்னுடைய பிறந்தநாளுக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு விவேகாவினுடைய இந்த கவிதை என்று மனதார அவர் பாராட்டினார். அதுக்கு பிறகு அவருடைய படத்தில் நான் வந்து மன்மத நம்பு என்கிற படத்தில் பாடல் எழுதினேன். மீதி எல்லா பாட்டும் அவர் எழுதியிருந்தார். ஓ, ஒரே ஒரு பாட்டு மட்டும் நான் எழுதியிருந்தேன். எங்களுக்காக ரெண்டு வரி பாடி காட்ட முடியுமா? ஒய்ய 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 ஒய்யால நல்லா நிலாவை வெட்டி வச்ச நெத்தியில் போட்டு வச்ச யாலன்னு வரும் அந்த பாட்டு. சூர்யா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அது ஒரு சூர்யா அவர்கள்லாம், சூர்யா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பாட்டுக்கு மட்டும். ஸோ கமல் சாருக்கு அப்படி எழுதும். அதுக்கு பிறகு அவருக்கு நான் உத்தம வில்லன் எழுதினேன். அதுக்கு பிறகு அவரை நேரடியாக சந்திக்கிற நிறைய நிகழ்வுகள் அப்படின்னா, கமல் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு வாசிப்பாளர். ஆமா, எல்லாவற்றையும் அவதானிக்கிற ஒரு மிகச்சிறந்த. அவரை பொறுத்த வரைக்கும் பொதுவான கருத்து, நம்ம வந்து ஒரு லைன் போறோம், ரெண்டு லைன் போறோம்னா அவர் 100 லைன் போவாரு, அதுக்கு டீப்பாவும் போவாரு. அந்த ஆழம் எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லி எடுக்கக்கூடிய அளவுக்கு படிப்பாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இந்த குடை இருக்கு இல்லைங்களா, அந்த 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 ஒலிப்பட குடை இருக்கு இல்லைங்களா, இந்த குடையை பத்தி நம்ம பேசுறோம்னா, இது குறித்து அவருக்கு என்னன்னா நிறைய கேள்விப்பட்டவர். அதை பத்தி பேசுவார் திடீர்னு. அதை பத்தி அது சீன களிமண் பத்தி அரை மணி நேரம் பேசுவார். அவருக்கு அவ்வளவு விஷயம் தெரியும். நிறைய வாசிக்கக்கூடியவர். ஒரு இன்னொன்று, ஒரு எழுத்தாளர் அவர் மாதிரி இருக்கிறது ஆச்சரியம் கிடையாது. ஒரு நடிகர் ஒரு எழுத்தாளரை, ஒரு தொழில்முறை எழுத்தாளர் அளவுக்கு நிறைய வாசிப்பு அனுபவம் கொண்டிருப்பது திரு கமலஹாசன் அவர்கள். நான் அவரை வந்து ஒரு முறையும் பிரமிப்பேன். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஒரு மணி நேரம் அறிவாளிகளாக இருப்பாங்க. ஒரு மணி நேரம் பேசுகிறப்போ புது புது கருத்துக்களாக வந்து விழும். அடுத்த ஒரு மணி நேரம் பேசுகிறப்போ அதே தான் விழும், ரிப்பிட்டேஷன் இருக்கும். ஆனால் கமல் சாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை முறை அவரை போய் நீங்கள் புதிதாக சந்தித்தீங்கனாலும் புதுசான விஷயங்களை, புது விஷயங்களை பேசக்கூடிய அளவுக்கு விசாலமான அந்த வாசிப்பு அனுபவம், ஞானம். அவர் கலைஞானினா உண்மையிலேயே அவர் கலைஞானி. அது வந்து பொருத்தமான பட்டமும் கூட அவருக்கு. அப்படி நான் ரசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரும் கலைஞன் கமலஹாசன் அவர்கள். அவரை பார்த்து நான் பிரமித்திருக்கிறேன். அவருக்கு பாட்டு எழுத போகும்போது எனக்கு ஒரு அச்சம் இருந்திருக்கு. இவ்வளோ பெரிய மனிதர், இவ்வளோ வந்து படிக்கக்கூடியவர், இவ்வளோ வாசிப்பு அனுபவம். ஏன்னா சுந்தரராமசாமி அவர்கள்லாம் திரு கமலஹாசன் அவர்களை பற்றி வேந்து சொல்வார். என்னுடைய இந்த நூலை படித்திருக்கிறார், அந்த நூலை படித்திருக்கிறார், கமலஹாசன் இதை பற்றி பேசியிருக்கிறார் என்றெல்லாம் சொல்வார்கள். எல்லாம் எழுத்தாளர்களோடு நெருக்கமான நட்பு கொண்டவர். ஜெயகாந்தன் அவர்களோட நல்லா நேரடி தொடர்பும் நட்பும் கொண்டவர். அப்படி ஒரு இருக்கிறவர். அவரை நம்ம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு போனால், ரொம்ப எளிமையாக இனிமையாக அவரோட என்னால் சினிமாவோட பலகட்ட வளர்ச்சிகள்லாம் பங்கு மிகப்பெரியதாக இருக்கு. நிச்சயமா, அவர் வந்து உலக கலைஞன் தான். உலக கலைஞன் கமலஹாசன் அவர்கள் ஒரு நமக்கு வந்து தமிழ் திரையுலகிற்கு ஒரு மிகப்பெரிய முகடம் அவர். இவர் சிற்பி சார் உங்க லைஃப்ல வரும்போது உங்களுக்கான அந்த மாற்றம் எப்படி இருக்கு? இல்ல, சிற்பி சார்லாம் நான் ரொம்ப ஒரே ஒரு பாடம் எழுதியிருக்கேன் அவருக்கு. சரி, சிற்பி சாருக்கு வந்து ஒரே ஒரு பாடல், ஆகாயம் பொருட்கள் இருக்கு என்கிற அந்த பாடல் நான் லிரிக் எழுதி கொடுத்துட்டு அவர் கம்போஸ் பண்ணார். அவ்வளோதான். அவரோடான இப்போ இப்போ தனிப்பட்ட முறையில் என்னுடைய நண்பர், டெய்லி பேசுவார். இப்போ போன வாரம் கூட பேசினார். நல்ல நண்பர் தான் அவர். ஆனால் தொழில் ரீதியாக பார்க்கப்போ அவருக்கு நான் ஒரே ஒரு பாட்டு தான் எழுதியிருந்தேன். ஓகே. ராஜ் எஸ் ஏ ராஜ்குமார் சாரோட நிறைய ட்ராவலிங், ராஜகுமாரன் சாரோட திருப்பி அந்த கேரியர் ஸ்டார்டிங் ஆனதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல அதே டீம் நிறைய எழுதணும். அதுக்கு பிறகு காதலுடன் ஒரு படம் வரும். ஆமாம், விண்ணுக்கு மண்ணுக்கும் எழுதினேன். முதல்ல நீ வருவாயின, அப்புறம் விண்ணுக்கு மண்ணுக்கும், அப்புறம் காதலுடன் எழுதினேன். அவரும் அவங்க ஜெயவாணி அவர்கள் நடித்து அவர் தயாரித்த தொலைக்காட்சி தொடர்கள் கூட நான் பாட்டு எழுதியிருக்கேன். தொடர்ச்சியாக அவர் வந்து என்னுடைய குடும்ப நண்பர். இப்போ திரு ராஜகுமாரன் அவர்கள் என்னுடைய குடும்ப நண்பர். தேவயானி அவர்கள் என்னுடைய மனைவியின் மிக நெருக்கமான தோழர். அவங்க குடும்ப தோழமை. என்னுடைய மகள்களும் அவங்களுடைய மகள்களும் ஒரே இடத்துல தான் படிக்கிறாங்க. நாங்கள் குடும்ப ரீதியா நல்ல நெருக்கமான உறவில் இருக்கக்கூடிய குடும்ப ரீதியான நண்பர்கள் சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம என்னுடைய குருநாதர் அவர், ராஜகுமாரன் அவர்களை பொறுத்தவரை என்னுடைய குருநாதர். உங்களுடைய குடும்ப உறவும் நாங்கள் நல்ல நட்போட இருக்கோம். சரி, இப்பதான் எங்களுக்கு தேவையான இடத்துல அடிக்காதீங்க. உங்க குடும்பம் பற்றி சொல்லுங்க. என்னுடைய குடும்பம், எனக்கு ஒரு மனைவி, மூன்று குழந்தைகள். மூன்று குழந்தைகள். ஆமாம், என் பெரிய பொண்ணு பேர் செந்தளிர். செந்தளிர். அவங்க வந்து இப்போ பிளஸ் ஒன் படிக்கிறாங்க. சரி. ரெண்டாவது பொண்ணு பேர் இசைத்தளிர். அவங்க 7வது படிக்கிறாங்க. சரி. மூன்றாவது பையன் செங்கதிர். அவன் பேரு செங்கதிர். செங்கதிர் அவன் 4ஆம் வகுப்பு படி. எல்லாமே செந்து செந்து அப்படின்னு ஒரு ஆரம்பிக்கிறவங்க. இல்லை, இசைத்தளிர்னு ஒன்று வருதே. செந்தளிர், இசைத்தளிர், செங்கதிர்.
தூய தமிழ் பெயராக இருக்கணும் அப்படின்றது மட்டும் முக்கியம், மற்றபடி எல்லாமே. சரி, அந்த மாதிரி பேருக்கு செலக்ட் பண்ணும்போது உங்கள் உங்கள் வீட்டில் அவங்க மனைவி வந்து இல்லை, அவங்க ஈழத் தமிழர். என் மனைவி ஓகே, என்னுடைய மனைவி வந்து பருத்தித்துறை தமிழர். அவங்க இயல்பாகவே அவங்களுக்கும் நல்ல தமிழாக தமிழாக, அதனால் அவங்க அது ரொம்ப விருப்பமாக தான் நான் அந்த பெயர்களை வந்து. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு 10 பேர் எழுதிட்டு வருவாங்க, இவங்க சொல்லுவாங்க, எல்லாத்தையும் பார்த்து கடைசியில் தேர்ந்தெடுக்கிறது தான் நானாக இருக்கும், ரெண்டு பேரும் ஒப்புக்கிட்டு பண்ணுவாங்க கலந்து பேச. அது மாதிரி தான் அது நல்ல தூய தமிழ் பெயராக இருக்கணும். ஏன்னா தூய தமிழ் பெயர் வைக்கணுங்கிறதுல நான் உறுதியாக இருந்தேன். தமிழ் என்பது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய ஒரு மொழியாக இருக்கிறது. ஈப்ரூ மொழிக்கு இணையாக எத்தனை எப்போ என்று பிறந்தநாள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய மொழி தமிழ். இன்றைக்கும் வாழக்கூடியது மொழி தமிழ். இன்றைக்கும் 10 கோடி 15 கோடி பேர் வந்து பேசக்கூடிய மொழியாக தமிழ் மொழி இருக்கிறது. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. ஏன்னா தமிழோடு பிறந்த பல மொழிகள் இன்றைக்கு இல்லை. இல்லை, தமிழோடு போட்டி போட்டு கொண்டிருந்த பல மொழிகள் இன்றைக்கி வழக்கில் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் ஹீப்ரு மொழி காலகட்டத்து அதற்கு முன்பெல்லாம் தோன்றிய தமிழ் இன்னைக்கு வரைக்கும் 10 கோடி 15 கோடி பத்து கோடி பேர்கள் பேசுகிற அளவுக்கான மொழியா, மக்கள் மொழியாகவும் இருக்கு, அதே நேரத்தில் இலக்கிய மொழியாகவும் இருக்கு, செம்மொழியாகவும் இருக்கு. நீங்க வந்து இப்போ தமிழ்ல இல்லாத இலக்கியம் நீங்க எங்க போய் பார்ப்பீங்க? இப்போ ஒரு திருக்குறள் போதாதான் உங்களுக்கு? 2000 வருஷத்துக்கு முன்பு திருவள்ளுவன் சொன்னதை இன்றைக்கும் தாண்ட முடியாத அளவுக்குள்ள அவ்வளோ அற்புதமான கருத்துக்களை வந்து பொழுது விட்டு செல்லவில்லையா நம்முடைய திருவள்ளுவர்? அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மொழிக்கு சொந்தக்காரர்கள், ஒரு மங்களகரமான மொழிக்கு சொந்தக்காரர்கள். அப்போ நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் தூய தமிழில் பெயர் வைக்கணும் அப்படிங்கிறது நான் உறுதியாக இருந்தேன். சரி, அதனால தான் குழந்தைகளுக்கு தூய தமிழ் பெயரை நான் வைத்தேன். இப்போ ஃபேமிலி அப்படின்னு வரும்போது, ஒரு தனிநபராக இருக்கும்போது நம்ம எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணுவோம், எந்த எங்கே கூப்பிட்டாலும் எந்த நேரம் வேணாலும் கடந்து போயிடலாம். ஆனால் ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு குடும்பம், குழந்தைகள் வரும்போது பிஸி ஷெடியூலில் இருக்கும்போது அவங்கள பார்க்கலன்னும் போது உங்கள் வீட்டில் அவங்களோட ஒத்துழைப்பு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா 3 நாள் ஹைதராபாத்திலேருந்து இன்று காலை தான் நான் இங்கே வந்த சென்னை வந்தேன். அவங்க குடும்பத்தை பார்த்துப்பாங்க, அவங்க நல்ல படித்தவர். அவங்க எம்பிஏ முடித்திருக்கிறார்கள், நல்லா படிப்பாங்க, அவங்களே கார் செல்ஃப் டிரைவ் ரொம்ப அழகாக டிரைவ் பண்ணுவாங்க, குழந்தைகளை நல்லா பார்த்துக்குவாங்க. அதனால் அது மாதிரி சிரமம் எதுவும் இருந்ததில்லை. அவங்க குடும்பத்தை ஒழுங்காக அவங்க பார்த்துக்குவாங்க, நான் மற்றபடி தொழில் ரீதியாக மற்ற விஷயங்கள் நான் பார்த்துக்குவேன். அந்த ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நிறைய வெளியில் போகிறோம் அப்படின்னும் போது குழந்தைகள் மிஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஆமாம், ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் 10 நாட்கள் கூட தொடர்ந்து பார்க்க முடியாத ஒரு. ஆமாம், சில நேரங்களில் நான் மாதக்கணக்கில் வெளிநாட்டிலலாம் இருந்திருக்கேன். அப்போ இப்போ தான் இன்னொன்னுங்க, அது வந்து ஒரு காலகட்டம். நீங்கள் வந்து குடும்பத்தை பிரிஞ்சு அப்படின்னு, இப்போ தான் உங்களுக்கு வைஃபை வந்துருச்சு, நீங்கள் நேராக வந்து ஸ்கைப்பில் பார்த்துக்கலாம், வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கலாம், உங்களுக்கு வீடியோ காலில் பார்த்துக்கலாம், வீட்டில் இருக்கிற மாதிரியே தான். வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது. ஏறக்குறைய நீங்கள் வீட்டில் இருக்கிற உணர்வையே நம்ம வந்து இப்போ நான் இப்போ வந்து ஹைதராபாத்தில் இருக்கிறதும் ஒன்று தான், பக்கத்து அறையில் இருக்கிறதும் ஒன்று தான். இன்றைக்கி உலகம் வந்து ரொம்ப சுருங்கி போச்சுங்க. இன்றைக்கி வந்து யாரையும் மிஸ் பண்றேன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்ப பிக் பாஸ் மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளார போய் அடைச்சு வச்சுட்டாதான் தொலைபேசி தொடர்பு இருக்காது, எதையும் பார்க்க முடியாதுங்கிற அச்சம் இருக்கும். இப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, நீங்க எங்க, நீங்க அமெரிக்கால இருந்தா கூட பக்கத்து வீட்டுல இருக்க மாதிரி வீடியோ கால்ல பாத்துக்கலாம். உங்களுக்கு அமைஞ்சதுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன சொல்றீங்க? அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லை. அந்த மாதிரி சூழல் நான் ஏற்றுக்க மாட்டேன். என்னால 3 மாதமோ 2 மாதமோலாம் வந்து புத்தகம் வாசிக்காம இருக்க முடியாது. ஒவ்வொரு நாள் இரவும் நான் புத்தகம் வாசிச்சுட்டு தான் தூங்குவேன். அதனால் அது மாதிரி இந்த சோதனை முயற்சிகளுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். அதனால் வந்து சொல்கிறேன், இன்றைக்கி தான் உலகம் வந்து சுருங்கி. இப்போ நான் வந்து இலங்கையில் 1 மாதம் இருந்தேன், போயிருந்தேன். ஆனால் குடும்பத்தை மிஸ் பண்ணலை, ஏன்னா நம்ம வீடியோ காலில் டெய்லி பேசிக்க முடியுது. நீங்கள் யூகே போயிருந்த 1 மாதம் இருந்தேன், அங்கேருந்து தினமும் குழந்தைகளோட பேசிக்க முடியுது. வீடியோ கால் வந்துச்சு, நீங்கள் டெக்னாலஜி உங்களை வந்து ரொம்ப இணைச்சி வச்சிருச்சு. அதனால் அந்த மிஸ் பண்ணுறேன், 2 நாள் உங்களை பார்க்காம இருக்கேன். ஓடி வந்து குழந்தைகளோட கட்டி அணிச்சிக்க முடியாதே ஒழிய, மற்றபடி அவங்களோட பேசிக்கலாம், அவங்க என்ன விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம், அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றலாம், என்ன வேணாலும் செய்ய முடியும். ஆமாம், சரி.